மகன் தூய ஆவியாரின் பேராளி ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்களின் மீட்பு நாமே என்கிறார் ஆண்டவர். இத்தகைய இடுக்கண்களில் எம்மை கூவி அழைத்தாலும் நாம் அவர்களுக்கு சிவிசாய்ப்போம். நாம் என்றும் அவருடைய ஆண்டவராயிருப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை மக்கள் அவரவர்களுடைய இல்லங்களிலே ஜெபிக்கவும் திருப்பாடல்கள் பாடவும் சிலவை பாதை ஜெபித்தொப்பு கொடுக்கவும் ஜெபமாலை ஜெபித்தொப்பு கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். கொரோனா வைரஸினால் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் மக்கள். எனவே இந்த தொற்று நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசாங்கமும் திரு அவையும் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த திருப்பலியை நம்முடைய பங்கினுடைய பயன்பாட்டில் இருக்கிற வலைத்தளத்திலே செபாஸ்டியன் சர்ச் திருச்சி என்று டைப் செய்தால் நம்முடைய ஆலய முகப்பு வரும். அங்கு அனைத்து செய்திகளும் போடப்பட்டிருக்கிறது. செபமாலை, சிலுவை பாதை, திருப்பலி ஆகிய அனைத்தும் இந்த நாட்களிலே நீங்கள் வலைத்தளத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இப்பள்ளியை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என மன்றாடுவோம். புனித சூசியப்பர் மேல்நிலைப் பள்ளியினர் இப்பள்ளியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பள்ளியிலே படிக்கக்கூடிய 12வது வகுப்பு, 11வது வகுப்பு, 10வது வகுப்பு மாணவர்கள் மாணவிகள் சிறப்பான முறையிலே தேர்வு எழுதி முழு தேர்ச்சி அடைய பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. படித்த அனைத்தையும் இவர்கள் நினைவில் கொண்டு வந்து சிறப்பான முறையில் எழுதி முழு தேர்ச்சி அடைய இவர்களுக்கு அந்த நாளை சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் ஜான் கென்னடி ஆக்னஸ் குடும்பத்தார் பள்ளியிப்பு கொடுக்கின்றார்கள். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகும். இவர்கள் குடும்பத்தினது போன லூர்து சாமி, புளோமினால், ஆரோக்கியம், விமலா, தாமஸ் இவருடைய ஆண் வெளிப்பாட்டுக்காக இப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறந்த இவர்களுக்கு இறைவனை தெளிப்பாற்றலும் மன்றாடுவோம். அதே வேளையிலும் கொரோனா வைரஸினால் பாதிப்புக்குள்ளாகி இறந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவனை தெளிப்பாற்றி அருள வேண்டும் என நாளை சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநூலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் அனைத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகிச் செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த ஒரு வழியாகமே மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 7-14 முடிய. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வரவித்து கொண்டனர், நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள், அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலை எகிப்து நாட்டில் இன்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள், இப்போது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே,
மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகித்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்திரளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். இயேசு கிறிஸ்துவேங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவேங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 31-47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள். யோவான் பகிர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை, அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறீர்களே. அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை.
நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறுவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானைப்பள்ளி இல்லாமல் தந்தையாக இறைவனு கேட்டதாக மடி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை ஐந்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவ கரைகள் அனைத்திலுமிருந்தும் தூய்மைப்படுத்தி அருளமை வேண்டுகிறோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உடைய மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றி பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதே எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே எமது மாண்பை வானத்துவர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் தேராபீன்களும் ஒன்று கூடி அக்களைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இணைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவிலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்ற உமக்கு ஊழியும் பிரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவை உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் இ தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாய் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திரளும். அன்பு தந்தை இறைவா, இதே நாளிலே பலியிப்பு கொடுக்கின்ற குடும்பங்களையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புனே சூசியப்பர் மேல்நிலைப் பள்ளியினர் இப்பள்ளியிப்பு கொடுக்கின்றார்கள். பள்ளியிலே தேர்வை எதிர்கொண்டிருக்கின்ற 12வது வகுப்பு, 11வது வகுப்பு, 10வது வகுப்பு மாணவிகளை நிறைவாக ஆசீர்வதித்து அருளை வல்லமை பொழிந்து சிறப்பான மொழி தேர்வை எதிர்கொண்டு முழு தேர்ச்சியடைய ஆசிரியை பொழிவீராக. இன்றைய நாளிலே இப்பள்ளியிப்பு கொடுக்கின்ற ஜான் கெனடி ஆக்னஸ் குடும்பத்தால் நிறைவாக ஆசீர்வதித்தும் அருளை வல்லமை பொழிவீராக. அன்பு தந்தை இறைவா, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்த அனைத்து ஆண்மக்களுக்காக கொண்டாடுகிறோம். இறந்த அனைத்து ஆண்மக்களுக்கும் நீர் நித்த இலைப்பாட்டி அளிப்பிறாக. ஒரு ஆஸ்திரையும் வல்லமையும் ஆற்றலையும் அனைவருக்கும் நிறைவு அளித்து உடைய இறக்கத்தினாலும் பரிவினாலும் அனைத்து மக்களையும் நீர் காத்தரள வேணுமாய் நம்பிக்கையோடு கொண்டாடுகிறோம். உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், பாதுகாவலரான புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தியத்தும் மரமரள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தவள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உம் நியமங்களை கருத்தாய் கடைபிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடியாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உம்முடைய உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஸ்தோதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. ஒருபோதும் முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வாயிறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையான உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பேசொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேசொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். என்னை நீ தேடினாய், என் வாழ்வில் நுழைந்தாய். என்னை நீ தேடினாய், என் வாழ்வில் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வன்
எங்கள் மத்தியிலே நற்கருணை வடிவில் பிரசன்னமாயிருக்கிற இயேசு ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது ஆசிரையும் வல்லமையும் ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிந்து கொண்டு வருகின்ற கிருவிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என்னுடைய நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, இதோ இன்றைய காலத்திலே கொரோனா என்கின்ற தொற்று நோயினால் உலகெங்கும் பல்வேறு நாடுகளிலே பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்ற சூழலிலே இதுவுமே தேடி வந்திருக்கிறோம். யாரிடம் செல்வோம்? வாழ்வுதரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உள்ளன என்ற முழு நம்பிக்கையோடு உமை பற்றி கொண்டு உமை தேடி வந்திருக்கிற மக்களாகிய அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அருளால் நிரப்புவீராக. இவருடைய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றுவீராக. அன்பு தந்தை இறைவா, கொரோனா தொற்று நோயினால் பல்வேறு பாதிப்புக்குள்ளாகி இறந்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காக இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நீர் நித்திய இளைப்பாற்றி அருள்வீராக. அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலை நீதாமே தருவீராக. அன்பு தந்தை இறைவா, வல்லமையும் ஆற்றலும் ஆசிரும் எல்லா அதிகாரமும் உம்மிடத்திலே உள்ளன என்ற முழு நம்பிக்கையோடு மீ தேடி வந்திருக்கிறோம். இதோ எங்களுடைய நாட்டை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எமது மாநிலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எமது பங்கு எனும் இறை சமூகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, எமது ஆசிரியரை பொழிவீராக. அன்பு தந்தை இறைவா, எந்த தீங்கும் தீண்டாத வண்ணம், எந்த நோயும் அணுகாத வண்ணம், எந்த தொற்று நோயும் அவர்களை தீண்டாத வண்ணம் உம்முடைய வழக்கரத்தினால் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வழக்கரத்தினால் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. அன்பு தந்தையே, எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் உமக்கேற்ற அன்பு மக்களாக வாழ என்னாலும் நீர் தேவையான அருளை ஆசிரியை பிழிவீராக. பல்வேறு நிலைகளிலே உம்மிடத்திலே மண்டாடி கொண்டிருக்கின்ற ஒருவருக்காக மண்டாடுகிறோம். வயதானவர்கள், முதியவர்கள், நோயிற்றவர்கள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். முது ஆசிரியர்களுக்கு பழிவீராக. அன்பு தந்தை இறைவா, அனைத்து குடும்ப தலைவர்கள் தலைவர்களுக்காக மண்டாடுகிறோம். இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பத்திற்காக விடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் நீ துணையாக இருப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் இவர்கள் தங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வின் வழியாக முன்மாதிரியாக திகழ என்னால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அனைத்து இளைஞர்களிலும் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். முது அருளையும் வல்லமையும் நிறைவாக பொழிந்து தங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய அன்பு மக்களாக இவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக. வேலைக்காக, உயர் படிப்பிற்காக, திருமணத்திற்காக இன்று பல்வேறு நிலைகளும் இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்காக கொண்டாடுகிறோம். முதல் ஆசிரியை பிழிவீராக. அவருடைய எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றுகிறாக. அன்பு தந்தை இறைவா, குழந்தை பாக்கியத்திற்காக, சுகப்பிரசவத்திற்காக இன்றும் இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தடைகளை நீக்கி முதல் வல்லமையினால் நிரப்புகிறாக. திருமணமின் அருள் அடையாளத்து மொழியாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பல்வேறு காரணங்களினால், குறைகளினால், கருத்து வேறுபாட்டினால் பிறந்திருக்கின்ற தம்பதியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நோக்கத்திற்காக திருமணம் எனும் அருள் அடையாளத்தின் வழியாக அவர்களை அழைத்தீரோ. அங்கு அந்த நோக்கத்திற்கு ஏற்ற முறையில் வாழ முத ஆசிரியை பிழிந்து குறைகளையெல்லாம் களைந்து இணைந்து வாழ்வதற்கான அருளை பிழ்வீராக. அன்பு தந்தை இறைவா, அனைத்து குழந்தைகள் சிறுவர் சிறுமிகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் தருவீராக. சாத்தானின் பல்வேறு ஆதிக்கத்தினால் துன்பத்திற்குள்ளாக இருக்கிற அனைவருக்காக மன்றாடுகிறோம். உன்னுடைய வல்லமையான திருக்கரத்தின் வழியாக ஆசீர்வதிப்பீராக, அருளால் நிரப்புகிறாக. சாத்தானின் அனைத்து கட்டுகளிலிருந்து அனைவரை விடுவித்து உம்முடைய அருளையும் வல்லமையும் பொழிந்து நிறை மகிழ்ச்சியோடு வாழ நீ துணையாக இருப்பீராக. கேளுங்கள், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று மனிதவரே, இதோ மீது நம்பிக்கை கொண்டு மன்றாடுகிற அனைவருக்கும் அது ஆசீர்வதிப் பொழிகின்றவரே, இதோ இடத்திலே மன்றாடுகிறோம். முது அருளையும் வல்லமையும் ஆற்றலையும் உடைய மக்களாகி அனைவருக்கும் நிறைவாக பொழிந்து எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் அனைவரை விடுவித்து நீதாமே இவர்களுக்கு வழியாக, துணையாக, ஆதரவாக, பாதுகாப்பாக, அரணாக, கொட்டையாக இருந்து என்றென்றும் காத்து வழி நடத்துவீராக. ஆமென். மனத்தை
வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக மாண்புயறிவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மயிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயர் ஆவி ஞானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமீன் இனியனல் தேவன் வாழ்கவே மன்றாடுமாக இறைவா இந்த வேப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தமி வெற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே